ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களாம் புது வசந்தும் டிவி அன்பு நேயர்களுக்கு செய்தி ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு தலைப்புகள், இந்த காலத்திற்கு தேவையான ஒரு விஷயம், அதாவது கடவுள் அமைத்த மேடை அல்லது வாழ்க்கையில் அதாவது திருமண பொருத்தம் அவசியம் பார்க்க வேண்டுமா என்ற ரீதியில் இந்த தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். இப்பொழுது விஷயத்திற்கு செல்வோமா? கடவுள் அமைத்த மேடை, அதாவது திருமணங்கள், அதாவது நிச்சயம், அதாவது பொருத்தம் பார்த்து திருமணம் வைக்க வேண்டுமா என்பது பற்றி தலைப்பு. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பெயர். சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயப்படுகிறது. நாம் பிறக்கும் போதே இன்னாருக்கு இவள் துணைவி, இன்னாருக்கு இவன் துணைவன் என்பதை அந்த பிரம்மன் எழுதிவிடுகிறான். பொதுவாக ஒரு கணவனை விட மனைவி வயதில் சில ஆண்டுகளாவது இளையவளாகத்தான் இருக்கிறாள். ஒரு கணவன் பூமியில் பிறக்கும்போது மனைவியும் பிறப்பதில்லை என்றாலும் அந்த பிரம்மன் இந்த கணவன் பிறக்கும்போது இவனுக்கு இந்த ஊரில் பிறக்கப் போகும் பெண்ணே மனைவியாக வருவான் என்பதை எழுதிவிடுகிறான். மலையில் விளையும் நார்த்தங்காயும் கடலில் விளையும் உப்புக்கும் முடிச்சு போடுபவன் ஆண்டவன். அடுத்த வீட்டில் பெண்ணை வைத்து கொண்டு பல ஆண்டுகளாக தன் மகனுக்கு ஊரெல்லாம் பெண் தேடி சுற்றி அலையும் பெற்றோர் தன் மகனுக்கு திருமண வேலை வரும்போது அடுத்த வீட்டு பகையையும் மறந்து அந்த பெண்ணையே திருமணம் அதாவது பெண்ணையே தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கொள்வர். அழகில்லாத அந்த மருமகள் கூட திருமண வேலை வரும்போது ரதியாக கண்ணுக்கு தெரிவாள். வரதட்சணையோ கௌரவமோ அல்லது அழகோ அங்கே ஒரு தடையாக இருப்பதில்லை. தன்னுடைய மகனுக்கு பெரிய இடத்தில் திருமணம் முடிக்க வேண்டுமென்று சிறு வயது முதலே கற்பனை கோட்டையை கட்டி வந்திருப்பர் பெற்றோர்கள். ஆனால் அந்த மகனோ திருமண பருவம் வந்தவுடன் ஒரு ஏழை பெண் மீது காதல் கொண்டு அவளையே திருமணமும் செய்து கொண்டு வாசலில் வந்து நிற்கிறான். திருமண விஷயத்தில் நாம் நினைத்தது எதுவும் நடப்பதில்லை. இதற்கு காரணம் ஆண்டவன் போட்ட முடிச்சு. அந்த முடிச்சை மனிதரால் அவிழ்க்கவோ மாற்றி போடவோ முடியாது. அவரவர் செய்த ஊழ்வினையின் பயனுக்கு ஏற்ப திருமண வாழ்க்கை அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நல்ல குணமுள்ள மனைவிக்கு கெட்ட குணமுள்ள கணவனோ அல்லது நல்ல குணமுள்ள கணவனுக்கு கெட்ட குணமுள்ள மனைவியோ, ஏழை கணவனுக்கு பணக்கார மனைவியோ அல்லது பணக்கார கணவனுக்கு ஏழை மனைவியோ, அழகுள்ள கணவனுக்கு அழகில்லாத மனைவியோ அல்லது அழகுள்ள மனைவிக்கு அழகில்லாத கணவனோ, படித்த கணவனுக்கு படிக்காத மனைவியோ அல்லது படிக்காத கணவனுக்கு படித்த மனைவியோ, இப்படியெல்லாம் செய்வது ஆண்டவனுடைய செயல். இப்படி அமையும் திருமணம் என்பது கன நேரத்தில் நடந்தேறிவிடும். ஆனால் திருமணம் நடந்து முடிந்த பின்னர் இல்லறமெனும் நல்லறத்தில் புகும் அந்த தம்பதிகள் சண்டை சச்சரவுகள் இன்றி சந்தான பாக்கியத்தோடு சகல ஐஸ்வர்யங்களோடும் தீர்க்க ஆயுளோடும் வாழ வேண்டாமா? அதில் உங்களுக்கு உடன்பாடு தானே? அன்பும் அறனும் உரத்த உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அதாவது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வள்ளுவருடைய கூற்று. அன்பும் அறனும் உடைய இல்வாழ்க்கை ஒருவருக்கு அமைய வேண்டுமானால் கணவன் மனைவி இருவருடைய ஜனன ஜாதகத்திடையே தினம் கணம் மாகேந்திரம் ஸ்ரீதீர்க்கம் யோனி ராசி ராசி அதிபதி வசியம் ரஜ்ஜு வேதி என்ற 10 வித பொருத்தங்கள் வேண்டுமென்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 10 பொருத்தங்களில் கணம் யோனி ரஜ்ஜு என்ற 3 மகத்தான பொருத்தங்களே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. கணப்பொருத்தம் இல்லாவிட்டால் குணம் ஒத்துப்போவதில்லை. யோனி பொருத்தம் இல்லாவிட்டால் தாம்பத்திய உறவில் இன்பம் கிடைப்பதில்லை. ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் மாங்கல்யம் நிலைப்பதில்லை. ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணமே செய்யக்கூடாது என்கிறது ஜோதிட சாஸ்திரம்.
எனவே மணமக்கள் திருமணத்திற்கு பின்னர் நிலைத்த சந்தோஷத்தோடு வாழ வேண்டுமானால் திருமணம் செய்யும் முன்னர் ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. மணமகனோ அல்லது மணமகளோ தேவை என்று தினசரி பத்திரிகைகளிலும் வார மாத இதழ்களிலும் விளம்பரம் கொடுக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ விளம்பரம் கொடுத்த பின்னர் ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்து குவிகின்றன. இப்பொழுதெல்லாம் மீடியாக்களில் கூட விளம்பரங்கள், அதாவது இந்த மணமகன் தேவை மணமகள் தேவை என்ற விளம்பரங்கள் வந்து அதற்கான மேட்ரிமோனியல்ஸ் உருவாகி கொண்டு வளர்ந்து கொண்டிருப்பது நிதர்சனமான உண்மையாகிறது. இந்த ஜாதகங்களை, அதாவது பிள்ளைகளுடைய ஜாதகங்களை கையில் எடுத்து ஜோசியரிடம் சென்று பொருத்தம் பார்த்து செய்வது என்பது மிக மிக அவசியமாகிறது. இந்த காலத்தில் இளைஞர்கள் காதல் வயப்படுவது மிகவும் சாதாரண விஷயமாகிவிட்டது. நடுத்தரம், அதாவது நட்சத்திரம் பார்த்தா காதல் செய்கிறார்கள். இளமையின் மிடுக்கும் துடுக்கும் அவர்களை காதலில் விழவைத்து திருமணம் வரை அழைத்து செல்கிறது அவர்களுடைய விதியாகப்பட்டது. ஒரு சிலருடைய வாழ்க்கை, அதாவது ஒரு சிலரை அந்த விதி நன்றாக வாழ வைக்கிறது. ஆனால் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இணைகிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் பிரிந்தும் விடுகிறார்கள். இன்று நீதிமன்றங்களில் விவாகரத்துக்காக அவர்கள் காத்திருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைத்தாலே சில திருமணங்கள் முறிந்து விடுகின்றன. இவர்கள் பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்வதால் விபரீதங்கள் ஏற்பட்டு மனமுறிவை சந்திக்கின்றனர். பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யும் வகைகளில் திருமண முறிவின் சதவிகிதம் குறைவுதான். ஆனால் பொருத்தம் பார்க்காமலே இப்படி திருமண விஷயங்களில் சிலர் ஜெயிக்கலாம். ஆனால் பல பேர் தோத்து போவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இவர்களுடைய சதவீதம் அதிகம் என்று சொல்லலாம். அதாவது பொருத்தம் பார்த்து செய்யும் திருமணங்களின் முறிவின் சதவிகிதம் பொருத்தம் பார்க்காமலே காதலில் ஒருவித மோகத்தில் ஏற்படும் திருமணங்களின் முறிவின் சதவிகிதம் கண்டிப்பாக அதிகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன், எதற்காக? எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்கிறது. ஆண்டவன் செயல், அவன் விட்ட வழி, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. காதலுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் தோற்கக்கூடாது என்ற ஆதங்கத்தில் நாங்கள் சொல்லுகிறோம். காதலுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, ஆதலால் வாழ்க்கையில் நீங்கள் தோற்கக்கூடாது என்ற ஆதங்கத்தில் சொல்கிறோம். நாள் நட்சத்திரம் பார்த்து பெரியவர்களுடைய ஆசையோடும் ஆண்டவனின் அனுகிரகத்தோடும் திருமணம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வளமோடு வாழுங்கள். எல்லாம் அவன் செயல், வாழ்க வளமுடன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறையில் நாம் சந்திப்போம். எல்லாம் வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க நீங்கள் என் நான் வணங்கும் ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.